அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா போன்ற படங்களை இயக்கியவர் தான் பா ரஞ்சித். இயக்குனர் பா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருப்பனந்தாளில் நீலப்புலிகள் இயக்க நிறுவனர் உமர் பாருக் நினைவுநாள் பொதுக்கூட்டம் June 5 நடைபெற்றுச்சு. இதில் பங்கேற்ற இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் மன்னன் ராஜராஜ சோழன் அவர்களை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசியிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் ஒரு அயோக்கியன் என்றும் மன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தான் தலித் மக்களின் நிலம் அத்தனையும் பறிக்கப்பட்டுச்சு என்றும் அவருடைய ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு ரொம்பவே சர்ச்சையாக பேசியிருந்தார். ராஜராஜ சோழனுக்கு எதிராக பேசிய பா ரஞ்சித் அவர்களே சமூக வலைதளங்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பலரும் வந்து கேலி கிண்டல்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் ராஜராஜ சோழன் குறித்து பேசிய ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. பா ரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழனை பற்றி அவதூறாக பேசியதும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் ஜாதிகளுக்கு இடையே பிரிவினை மற்றும் பிளவை ஏற்படுத்தும் விதத்திலும் இளைஞர்கள் மனதில் தீய எண்ணத்தை விதைக்கும் வகையிலும் உள்ளது அப்படின்னு குற்றச்சாட்டும் இருந்திருக்கு. இந்த நிலையில் தான் ராஜராஜ சோழனை விமர்சித்த இயக்குனர் பா ரஞ்சித் மீது தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. காவல்துறை தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 153, அதாவது கலவரத்தை தூண்டும் நோக்கில் பேசியது, அதன் பிறகு 153 பல்வேறு பிரிவினரிடையே விரோதத்தை உருவாக்கி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது போன்ற பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா? மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.